தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே தீயதை கேட்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி தந்திருப்பாங்க இதை உணர்த்துகிற விதமாக காந்தி தாத்தா எப்பயுமே வந்து அந்த மூணு குரங்கு பொம்மை வச்சுருப்பார் அதில் ஒன்று வந்து கண்ணு மூடி இருக்கோம் இன்னொன்று மூடி இருக்கும் இன்னொன்று வந்து வாயம் மூடி இருக்கும் ஸோ இது உணர்த்துகிற விஷயம் என்னென்னா கெட்ட விஷயங்களை பார்க்காதீங்க கெட்ட விஷயங்களை கேட்காதீங்க கெட்ட விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு ஸோ இது எதுக்காக நமக்கு சொல்லி தருவாங்கன்னா இதை மாதிரி நம்ம கெட்ட விஷயங்களை பார்க்கும்போதும் கெட்ட விஷயங்களை கேட்கும்போதும் கெட்ட விஷயங்கள பேசும்போதும் நம்ம எண்ணங்கள் வந்து கெட்ட எண்ணங்களாக மாற ஆரம்பிச்சிடும் நம்ம கெட்டதையே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மனசில் நம்ம சிந்தனையில் கெட்ட விஷயங்கள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தீய எண்ணங்கள் நமக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது மாதிரி அந்த குரங்கு பொம்மை ரூபத்தில் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் பல நேரங்களில் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ அப்படி பார்த்தா என்னாகும் அப்படின்னா அது நம்ம உடம்பில் பலவித பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின் தான் இன்றைக்கி தேதியில் நிறைய சமூக வலைத்தளங்களில் எதிர்மறையான கருத்துக்களை தான் வந்து அதிகளவில் பரப்புகிறாங்க இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கும் அவங்க பரப்பும் போது அதில் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது பல நேரங்களில் இருக்கதே இல்லை அதுலேயும் குறிப்பாக யூடியூப் இதை மாதிரி அந்த சமூக வலைத்தளங்களில் எத்தனையோ வீடியோ பதிவுகள் இருக்கும் நம்ம என்ன டாப்பிக்கில் ஒரு பதிவை பார்க்குறோமோ பார்க்கும்போது சஜஷன்ஸில் நிறைய பதிவுகள் வந்துட்ருக்கோம் அப்போ அது எல்லாமே நம்ம எதை என்ன டைப் ஆஃப் வீடியோ பார்க்குறோமோ அது தொடர்பான வீடியோக்கள் வந்துட்ருக்கோம் அதில் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்குவாங்க ஸோ கருத்து சுதந்திரம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுமோ உண்மை தான் அதை நம்ம அதில் பார்த்தாலே தெரியும் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை அவங்க கேள்விப்பட்டது எல்லாத்தையும் பயிர்ந்துக்கிற ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது எல்லாமே உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறதே இல்லை அப்போ நம்ம தொடர்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டே வரும்போது அதை நம்ம மனசளவுலேயும் உடம்பு பலவிதமான பாதிப்புகளை உண்டப்படுனது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப்லையே ஏதோ இந்த ஒரு பதிவு படித்த நியாயம் இருக்குது நீங்கள் வாழவே முடியாத அளவுக்கு ஒரு சூழலில் இருக்கதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அவ்வளோதான் இன்னையோட உலகமே அழிய போதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அதிக அளவில் சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் மொபைல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து பாருங்கள் இந்த உலகம் இயல்பாக இயங்கிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருந்தது இதை வேடிக்கையாக நம்ம பார்த்தாலும் உண்மையில் அது உண்மை அது மறக்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்குது ஏன்னா நம்ம பல பேர் வந்து தொடர்ச்சியாக நம்மளோட நம்ம உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய பதிவுகளை அதிக அளவில் நம்ம பார்க்குறோம் உணர்ச்சி வசப்படும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம பகுத்து ஆராயிறதில்லை ஸோ நம்ம கேட்கக்கூடிய தகவலோ வாசிக்கக்கூடிய தகவலோ பார்க்கக்கூடிய தகவலோ அது அப்படியே உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை உள்வாங்கிக்கிறோம் எப்போன்னா உணர்ச்சி வசப்படும் போது இதன் காரணமாகவே இணையதளங்களில் இன்றைக்கி தேதியில் அதிக அளவில் வரக்கூடிய தகவல்கள் வந்து நம்மளோட உணர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கும் நம்மளோட பய உணர்ச்சியோ நம்மளோட அந்த அந்த சிந்தனையை கொடுக்காம நம்ம உணர்ச்சியை தூண்டும் போது என்ன பண்ணிடுவோன்னா நம்ம அதிக அளவில் அதை நம்மளோட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிடும் ஆனால் கடைசி வரைக்கும் அது உண்மையாக என்னங்கிறத நம்ம செக் பண்ணுறதே கிடையாது இந்த தகவலை நான் ஏன் பகிர்ந்துக்கிறேன்னா சமீபத்தில் என்னோடய முகநூலில் கூட அது ஐயாயிரம் நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் பகிர்ந்துக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து எதிர்மறையான கருத்துக்களை உடைய செய்தியெல்லாம் தான் இருக்கும் அதில் உண்மை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உண்மை இருக்கிறதில்ல அந்த சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி எந்த உண்மைக்குள்ளேயும் ஒரு பொய் மறைஞ்சிருக்கும் எந்த பொய்க்குள்ளேயும் ஒரு உண்மை மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில சின்ன சின்ன உண்மை விஷயங்களில் தவிர்த்து அதில் மிச்சதெல்லாம் பல மடங்கு மிகைப்படுத்தி கூறப்பட்டதாக தான் இருக்கும் அப்போ எனக்கு அதை பார்க்கும்போது அது ரொம்ப சோர்வாக தரும் என்னடா இப்படி மக்கள் ஃபுல்லாக எதிர்மறையாகவே சிந்திச்சுட்ருக்காங்களே அப்படின்னு அப்போ அது என்ன வந்து பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அதுக்குன்னே சில ஸ்கிரிப்டெல்லாம் தேடி பிடிச்சி அந்த ஐயாயிரம் நண்பர்களோட அப்டேட்ஸ் எனக்கு வராத மாதிரி அது எல்லாத்தையுமே நான் வந்து அன்ஃபாலோ கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்படி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்னா யார் என்ன அப்டேட் கொடுத்தாலும் எனக்கு வந்து அதில் காட்டாது என்னெல்லாம் குழுவில் நான் இருந்தேன்னா எல்லா குழுவிலேருந்தும் அதை அன்ஃபாலோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என்னென்னா மேக்ஸிமம் எனக்கு மற்றவங்க பகிர்ந்துக்கிற விஷயங்கள் எனக்கு வந்து சேராது ஸோ அப்படி சேராமல் இருக்கும்போது என் மனசில் ஒரு ஒரு பெரிய அமைதி வந்து உருவானது அப்புறம்தான் நான் கூட கொஞ்சம் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த குழுவெலாம் நிறைய தகவல்களை என்னால் திரட்ட முடிஞ்சது அதை கிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சது இது பல பேருக்கு உதவியாகவும் இருந்தது அப்போ நம்ம எதிர்மறையான விஷயங்களை பார்க்க பார்க்க நம்மளோட சிந்தனையில் இந்த எதிர்மறையான விஷயங்கள் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிடும் ஸோ அது வந்து நமக்கு உள்ள ஒரு பயத்தையும் ஒரு ஒரு நம்ம வந்து ரொம்ப செக் அன்செக்யூர்டான ஒரு உலகத்தில் ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குங்கிற ஒரு மாயையை மட்டுமே நம்மக்கிட்ட உண்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதன் காரணமாக பல பேர் பல ரூபங்களில் லாபம் அடைகிறாங்க ஸோ அப்போ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு தோணிச்சு அதனால தான் இந்த நான் பயந்துகளான்னு முடிவு பண்ணேன் அதுக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்கும் இருக்குது அதாவது சிலர் என்னை தொடர்பு கொள்ளும் போது அவங்க என்கிட்ட பயந்துக்கிட்ட தகவல்கள் சமீபத்தில் என்னை என்கிட்ட ஒரு பெண்மணி தொடர்பு கொண்டாங்க அவங்க வந்து சொன்னாங்க நான் தற்செயலாக இணையதளத்தில் சில வீடியோக்கள் அதாவது யூடியூப்பில் பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து இருந்தோம் நாங்கள் தனியாக இன்னொரு இடத்துக்கு தனியான ஒரு அதை அந்த இடத்துல வந்து சுற்றுத்தாரம் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் குடியிருக்க நேர்ந்தது அப்போ அந்த தகவல்களை பற்றி நான் சிந்திச்சுட்டே இருக்கும்போது என் மனசளவில் கடுமையான பாதிப்பை உண்டு பண்ணுது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் என் வீட்டுக்காரரே நான் வந்து நீ வந்து என் வீட்டுக்காரர் இல்லை ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து நைன் ஒன் ஒன் கால் பண்ணி அந்த எமர்ஜென்சி சரிஸ் அவங்க வந்து என்னை கூட்டி போய் பதினேழு நாள் வந்து என்னை மருத்துவமனையில் வச்சுருந்ததை அவங்க சொன்னாங்க அப்போ தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்கும்போது அவங்க வந்து சிலரோட தகவல்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இருந்த சிந்தனையில் பயந்துட்டுருக்காங்க அந்த தகவல்கள் வந்து உண்மை அப்படின்னு இவங்க வந்து நம்பிட்டாங்க நம்பினோடனா அவ்வளோதான் இந்த உலகத்தில் நமக்கு வாழ வழி இல்லை நம்ம ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துல இருக்கோம் நம்மளை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது நம்மளை சுற்றி எல்லாம் கெட்டவங்க மட்டும்தான் இருக்காங்க நல்லதுக்கு காலமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணி அப்புறம் அங்கேருந்து இப்போ பழையபடி இந்தியாவுக்கு வந்து இங்கேயும் வந்து மருத்துவர்களில் பார்த்து மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு தூக்கமே இல்லை அப்படிங்கிற காரணத்துக்கு தான் என்னையே தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் இதை மாதிரி என்ன காரணத்தினால இது மாதிரி நடக்குது அப்படின்னு அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்பில் அவங்க வந்து இப்போ இது மாதிரி போடுறது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வரும் ஸோ அதனால் இதை மாதிரி நிறைய தகவல்களை மிகைப்படுத்தி அவங்க வந்து நம்மக்கிட்ட பயர்ந்துட்டுருப்பாங்க ஸோ நம்ம எதை பார்த்து அதிகமாக பயப்படுறோமோ எதை பார்த்து அதிகமாக உணர்ச்சோசப்படுறோமோ அதை நம்ம அதிக அளவில் நம்ம நண்பர்கள்ட பகிர்ந்துக்கோன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அப்படி போடுறாங்க அது ஒரு விளம்பர வருவாய் அப்படின்னு இன்னும் சில தரப்பு மக்கள் வந்து என்னென்னா அவங்க வந்து இதை மாதிரி பயங்கரமாக மிகைப்படுத்தி நிறைய தகவல்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன என்ன பின்தொடர்ந்து வந்துட்டே இருங்க நான் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுவேங்கிற மாதிரி ஒரு மாயை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அதன் மூலமாக நிறைய இந்த வியாபாரத்தில் இன்வால்வ் ஆவாங்க நம்மளை வந்து என்னென்னா டொனேஷன் பண்ணுங்கள் அப்படின்வாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பயிற்சின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லை ஏதாவது ஒரு பேரை சொல்லிவிட்டு அதை வந்து அவங்க வந்து காசாக்கிக்கிற வேலையை பார்த்துக்குவாங்க ஸோ பெரும்பாலும் இன்னைக்கு இணையதளங்களில் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே அடக்கிடலாம் அந்த அதாவது வதந்திகள் ஏன் பரப்பப்படுது அப்படின்னா இந்த ரெண்டு மேஜர் ரீசன் யாருமே வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறேங்கிற மாதிரிலாம் இங்கே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நான் அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் சொல்லுவாங்க ஸோ இது வதந்திகள் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா இங்கே யாருமே வந்து ஒருத்தங்களை சுயமாக சிந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க பதிவுகளை வெளியிடுறதில்லை நான் சொல்கிறேன் அதை கேளு அதான் கரெக்டு அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டுமே தான் அது சொல்லக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர் என்கிட்ட தொடர்பு கொண்டவர் சொன்ன விஷயமே எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு என்னென்னா நான் வந்து இதை மாதிரி இணையதளங்களில் சில பதிவுகளை பார்த்துட்டு நான் தம் அடிக்கிறதை நிப்பாட்டேன் தண்ணி அடிக்கிறதனை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னாரு பரவாயில்லையே ரொம்ப நல்ல விஷயம் தானே இது மாதிரி பதிவுகள் வந்து ஒரு மனுஷனை இது மாதிரி தீய பழக்கங்கள்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுன்னா நல்லது தானே அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் என்ன ஆச்சரியப்பட வச்சது அதாவது அவர் தம் அடித்தாலும் தண்ணி அடித்தாலும் ஒரு சில நபர்களுக்கு தான் அந்த ஒட்டு மொத்த வருமானம் போகுது அப்படின்னு அவர் பார்த்ததாகவும் ஸோ அவங்களுக்கு அந்த வருமானம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் தம் அடிக்கிறதுன்னு தண்ணி அடிக்கிறதுன்னு நிப்பாட்டினதாக அவர் சொல்லியிருந்தார் அதை கேட்குறப்ப வேடிக்கையாக இருந்தது ஏதோ அப்படி நடந்து ஒருத்தரோட தீய பழக்க பழக்கங்கள்லேருந்து வெளியில் வந்தால் அதுவும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஆனால் கூட அடுத்த ஒரு விஷயம் சொன்னார் இந்த மாதிரி நான் ஒரு பைக் வச்சுருந்தேன் பெங்களூரில் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு பைக்கு ஓட்டிகிட்டு இருந்தாரன் இப்போ பெட்ரோல் போட்டாலும் இதை மாதிரி ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே அந்த வருமானம் போகுதுங்கிறனால நான் பைக் இருந்தால் தானே பெட்ரோல் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பைக்கையும் வித்துட்டாரன் விற்றுட்டு சைக்கிளில் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இது கொஞ்சம் ஓவராக என்னடா இது இப்படி சைக்கிளில் போகிறது உடம்புக்கு நல்லது தான் பட் அவர் என்ன காரணத்துக்காக அந்த சைக்கிளில் போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருந்தது தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த சம்பளம் அந்த பணத்தையும் இதை மாதிரி நபர்கள் தான் அச்சடிக்கிறதா வருது நிறைய செய்திகள் அப்போ இனிமேல் சம்பளமும் வாங்காமல் இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அப்போ தான் அவர் யோசிக்க ஆரம்பித்தார் அப்போ பணமும் இல்லைனா அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அப்போ தான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் தற்சார்பு வாழ்வியலில் நோக்கி போகலாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மாவாட்டுற மிஷின்லாம் இருக்கேன்னு கேட்டு வச்சுட்டு உள்ளே போங்க போய் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு எவ்வளோ ரூபா பில் வந்ததோ அதுக்கு வந்து மாவாட்டி கொடுத்துட்டு போயிருங்க உங்களுக்கு அது ஒரு தற்சார்பு வாழ்வியல் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக என்னென்னா அது அவங்களோட மனநிலையை வந்து பார்த்தா அவங்க அவ்வளோ தூரத்துக்கு அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கடையில் ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் யாரோ ஒருத்தவங்களுக்கு அது வருமானமாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருப்பாங்க இன்டர்நெட்டில் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும் எல்லா கம்பெனி பேரையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் இவங்க தான் வச்சுருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க இதில் யாரும் இது உண்மையாக என்ன ஏதுன்னெலாம் பார்க்குறதில்ல அது எப்படி பார்ப்பாங்கன்னா அதே கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அதே யூடியூப்பில் போட்டிருப்பாங்க அதே யூடியூப்பில் என்ன பண்ணியிருக்கோம் இதே மாதிரி ஒரு ஆயிரம் தகவல்கள் இருக்கும் ஆனால் அந்த ஆயிரம் உண்மை தன்மை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யாருக்குமே கவலையே கிடையாது எனக்கு வந்து என்னென்னா நான் ஒரு இடத்துல பார்க்கல நூறு இடத்துல பார்த்துட்டேன் ஆயிரம் இடத்துல பார்த்துட்டேன் இன்னும் அதை பார்த்து ஆயிரம் பேர் என்கிட்ட பேசிட்டாங்க இத்தனை பேர் பேசினதுனால அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்க இப்போ இது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒருத்தங்களை வந்து ஒரு ஒரு பெரிய மாயைக்குள்ளே மாட்டிடுறாங்க ஸோ இதை மாதிரி மாயையில் மாட்டும் போது என்னதுன்னா அவங்க உடல் அளவுலேயும் கடுமையான பாதிப்புகளை உண்டு பண்ணுது ஏன்னா ஏற்கனவே என்னை தொடர்பு கொண்ட சிலர்லாம் சொன்னாங்க எனக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை வந்திருக்குங்க மூட்டுகளில் வலி அதிகமாக வந்திருக்கு ஏ அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஏன் என்னென்னு விசாரித்து பார்க்கும்போது இதை மாதிரி இந்த உலகத்தை காப்பாற்றுறது எப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் பரவாயில்ல உலகத்தை காப்பாற்ற ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தானே அவங்க நல்ல சிந்தனைன்னு பார்த்தா அப்போ தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி யூடியூப்லாம் அங்கே இங்கேருந்து சில பதிவுகளை பார்த்தேன் அதில் வந்து சொல்லியிருக்காங்க சிலரோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இந்த உலகம் இருக்குது அதனால அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுறது எப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன்னு சரி ஏதாவது வழி கிடச்சதா அப்படின்னா வழி கிடைக்கல யோசித்து யோசித்து நான் ரொம்ப பலகீனம் ஆயிட்டேன் அப்படின்னு அப்போ தொடர்ச்சியாக இதை மாதிரி நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொள்ளும்போது எனக்கு இது என்னடா இப்படி மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இது எந்த இடத்துல போய் முடியும் அப்படின்னு நினைக்க தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த பதிவை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி மிகைப்படுத்தின கருத்தை சொல்லக்கூடியவங்க வந்து என்னென்னா அவங்க ஏதோ ஒரு வீடியோ ஏதாவது போட்டாங்கன்னா அதில் கடைசியில் சொல்லுவாங்க இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த யூடியூப்பு யூடியூபோ ஏதோ சம்திங் யூடியூப்பில் பொதுவாக அது மூலமாக அந்த சேனல் மூலமாக வருமானம் இருக்கிறாங்க அதில் விளம்பரங்கள் வரும் அது மூலமாக வருமானம் தேவைப்படுதுங்கிறனால நிறைய எண்ணிக்கையில் மக்கள் வந்து அதை அதை ஷேர் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க ஒவ்வொரு வீடியோ போடும்போது அத்தனை லட்சம் மக்களுக்கு வந்து அடுத்த டைமில் போகும் அப்போ அத்தனை லட்சம் மக்கள் அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு விளம்பர வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி சொல்றாங்கன்னா நீங்க இதை புரிஞ்சுக்கலாம் இன்னொரு தரப்புல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் எதாவது கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம் எதுக்காக எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அதன் பேரை சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு வர்த்தகம் உதாரணமாக ஏதாவது ஒரு மருத்துவம்னா ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டுட்டு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஓகே அது மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னை வந்து பாருங்கள் ஏதோ ஒரு பில்லில் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதை வந்து வியாபாரமாக மாற்றிக்கலாம் ஸோ அதுக்காக கொடுத்துருக்கலாம் இன்னும் சில நபர்கள் வந்து அவங்க வெப்சைட்டு இதெல்லாம் போட்டு நாங்கள் இவ்வளோ இது பண்ணுறோங்க நாங்கள் ட்ரஸ்டெல்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் இதுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ ரூபா டொனேஷன் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம் இல்லைனா நாங்கள் நிறைய புத்தகங்கள் வீடியோஸ் ஆடியோஸ்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்து கூட கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வியாபாரத்தில் இறங்குவாங்க ஸோ இல்லைன்னா நாங்கள் வந்து இது மாதிரி நிறைய இடங்களில் பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம் நீங்கள் இது தொடர்பான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கன்னா நீங்கள் இதில் இவ்வளோ ரூபா கட்டிவிட்டு இதில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு ரூபங்களில் நீங்கள் அந்த இதை பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது அந்த தவறான தகவல்கள் கொடுக்குறாங்கன்னா இதை மாதிரி அவங்க அதை பணமாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க அது மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அவங்க யாரும் உங்களோட சுய சிந்தனையை தூண்டுறதா இருக்காது அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு தெரியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது அவங்க தான் முழுமை முழுமைனா இறைவனுக்கு எல்லாம் தெரியும்னா இவங்களும் இறைவன் அளவில் அவங்கள பாவிச்சுக்குவாங்க அது வந்து முழுமை பெற்றதாக அவங்க காட்டிக்குவாங்க காட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பர்ட்டிகுலர் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வாங்க நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன் அப்படின் ஸோ இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உண்டு பண்ணியிருந்தேனா வெளிநாடுகளில் இருக்கவங்களும் சரி நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கவங்களும் சரி அப்போ நமக்கு எதா ஒன்றுன்னா இவங்கள நம்ம நேரடியாக போய் பார்த்தாலோ அவங்கக்கிட்ட நம்ம நேரில் சில ஆலோசனை வாங்கிக்கிட்டாலோ நம்ம வந்து நல்லா இருக்கலாம்னு ஸோ இதையும் அவங்க வந்து பணமாக்கிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்ல கேட்டிருக்கேன் சிலர்லாம் வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய யூடியூப் இது மாதிரி பல ரூபங்களில் அவங்க ப்ராப்ளம் ஆகியிருப்பாங்க இல்லை வெப்சைட்ஸ் மூலமாக ப்ராப்ளம் ஆகிருக்கலாம் அப்போ அவங்கள பார்க்கணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை டாலர் அப்படின்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்லாம் சொல்லியிருந்தார் அவரெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் நபர் வந்து துபாய்க்கு தான் வந்திருந்தப்போ அவரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க போனப்போ அந்த ஒரு மணி நேரமாக என்னமோ பார்த்து பேசியிருந்தாங்களாம் அதுக்கு இருபதாயிரம் ரூபா அவர் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்களாம் அப்போந்தான் அவர் சொல்லும்போது தான் எனக்கே தெரியும் அப்போ இந்தியாவில் கூட அவரை பார்க்க போனோன்னா பத்தாயிரரூபா தானா சும்மா கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்கு ஆனால் வெளிநாடுகளுக்கு அவர் போனார்னா மினிமம் இருபதாயிரரூவாலேருந்து ஆரம்பிக்குது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இவ்வளோ காலமாக அவங்க பேசுகிறது வந்து இந்த பணத்துக்கு தான் அவ்வளோ காலமாக பேசியிருக்காங்க போல் அப்படின்னு ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட அறியாமையை வந்து அவங்க வந்து காசாக்கிக்கிறாங்க அதனால தான் அவங்க தொடர்ச்சியாக நம்மளோட உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்தில் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஈவன் இங்கேயுமே நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்க வச்சுருக்க மருந்துகளை வியாபாரம் பண்ணோன்னா அவங்கள தேடி ஆட்கள் வரணும் அப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக சில தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க எப்படின்னா அந்த ஜி அந்த உணவு அரசியல் தான் இதில் மெஜாரிட்டி வருது இந்த மாதிரி ஜனியை சாப்பிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் உலகத்தில் ஏற்றுக்காதவங்க யாருமே கிடையாது எல்லாருமே ஏற்றுக்குவாங்க ஜீனி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு கூடயே சொல்லிடுவாங்க மைதா மாவை தொட்டால் கெட்டால் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இதில் மிச்சவங்கள்லாம் விழுந்துருவாங்க அவ்வளோ தான் மைதா மாவு தான் எல்லா பிரச்சனையும் காரணம் இப்படி ஜீனியே சாப்பிடாமல் இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன் மைதா மாவையும் சாப்பிடாதவங்கள நான் பார்த்துருக்கேன் இன்னும் இவங்க என்னெல்லாம் பட்டியலில் போடுறாங்களோ அதெல்லாம் சாப்பிடாதவங்களையும் பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க யாருமே தான் நல்லா இருக்கிறதா சொன்னதே கிடையாது இப்படி நான் இன்டர்நெட்டில் அதை பார்த்தேன் பார்த்த உடனே அவர் நல்லா பயமுறுத்துறாருன்னு சொல்லி நான் அவரை போய் பார்த்து ஒப்பீனியன் கேட்டேன் அதுக்கு இவ்வளோ ரூபா பில்லை போட்டார் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன்னு தவிர்த்து வரைக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் எங்கள் குடும்பமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும்னு யாரும் சொன்னதே இல்லை அப்போ அப்போ தான் பார்த்தேன் அப்போ எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையே அப்புறம் எதுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இல்லைங்க அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ஒரு வேலை பிற்காலத்தில் நம்ம நல்லாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு தான் சொன்னேன் யாராவது ஒரு ஆளாவது உங்களுக்கு தெரிஞ்சு நல்லாண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா தேவை இல்லாமல் அதை ரிஸ்க் எடுக்க வேணாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருப்பேன் அப்போ என்னன்னா இங்கே வந்து நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு வியாபார யுகம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம வந்து என்னென்னா அவங்க வியாபாரத்துக்காக தான் நம்மளோட நம்மளை சுயமாக சிந்திக்க விடாமல் அவங்களோட கருத்துக்களை நம்ம மேலே திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சிக்காமல் நாம் அவங்க பின்னாலேயே போயிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அது நமக்கு எந்த ஒரு நல்லதையும் கொடுக்குறதில்ல இதுலேயும் குறிப்பாக வந்து என்னென்னா சில மருத்துவத்துறையை சார்ந்தவங்க தான் இதை பகிர்ந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அத்தனை மெசேஜஸ் வந்துட்டுருக்கு இந்த ஜப்பானிய மருத்துவர்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தண்ணியை முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே எத்தனையோ லிட்டர் தண்ணி குடித்தா இந்தந்த வியாதிகள்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டிருப்பாங்க அந்த பட்டியலில் இருக்க எல்லா வியாதியும் சரி சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா வியாதியும் இதில் கொடுத்துருப்பாங்க அது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாள்ல அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அதை பற்றி விழிப்புணர்வு வந்துருச்சா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் தூங்கும்போது வந்து இவ்வளோ தண்ணி அந்த சுடு தண்ணி இவ்வளோ அளவு நீங்கள் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த இந்தந்த எல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஜப்பானிய மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான பேரில் கொடுத்துருப்பாங்க இதில் எந்த ஜப்பான் மருத்துவர் இதை சொன்னாருங்கிறது யாருக்கு தெரியும் கடவுளுக்கே வெளிச்சம் அப்போ என்கிட்ட இந்த மாதிரி மெசேஜஸ் வரும்போது சரிங்க எந்த ஜப்பானில் உள்ள மருத்துவர் சொன்னார்னு பேரை சொல்லுங்கள் அவர் எந்த ரிசர்ச் பேப்பர் எழுதியிருக்காரு அந்த இதெல்லாம் வந்து கொடுங்க இதை எந்த நாட்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க எந்த அடிப்படையில் இத்தனை பிரச்சனை எல்லாம் சரியானு கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயிலை கொடுங்கன்னு கேட்டால் அப்போ மட்டும் யார்கிட்ட பதிலே வராது ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க இருக்க எல்லா கான்டாக்ட்ஸுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அதில் வந்து ஏன் அதை ஃபார்வேர்ட் பண்ணேன் இது முக்கியமான செய்தி இது அனைவருடன் பகிர்ந்து கொள்ளவும் அதில் கொடுத்துருக்கோம் அப்போ முதல்ல கொடுத்தவுடனே இது தான் பார்த்த உடனே அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த சாய்ஸே இழந்துட்டாங்க படித்ததும் கிடைக்கவும் அப்படிங்கிற மாதிரி இதை இதை வாஸ்தவ உடனே அவங்க எல்லா கான்ட்ராக்ட்ஸ்க்கும் ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க அப்போ என்ன இருக்குது அது நல்லதா கெட்டதான்னு ஒருத்தங்க சிந்திக்கிறதுக்கே அந்த இடத்துல வாய்ப்பு இல்லாமல் போயிடுது இங்கே பொதுவாக உணர்ச்சோசப்பட்ட மனநிலையில் மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவங்களோட விளம்பரத்துக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமான வருமானத்துக்கோ விளம்பரத்துக்கோ இதை பயன்படுத்திக்கிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம ஒரு பதிவை பார்க்குறோம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கே தோணும் சரி இதை வந்து நம்ம நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமா இல்லைன்னா நம்ம என்னென்ன குழுக்களில் இருக்கோமோ அதில் பகிர்ந்துக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சுட்டு அது யார்கிட்ட பயந்துக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயிர்ந்துக்கும் ஆனால் இதை மாதிரி உணர்ச்சியை தூண்டக்கூடிய தகவல்கள் வந்து அது கொடுக்கும்போதே அதில் வார்த்தையில் அவ்வளோ அதாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை பார்த்த உடனே இத்தனை பேர்த்துக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாவது பரவாயில்ல சில மெசேஜெல்லாம் இதை நீங்கள் இத்தனை பேருக்கு இத்தனை நிமிஷத்துக்குள்ளே அனுப்பலான்னா அவ்வளோதான் நீங்கள் காலி உங்கள் குடும்பத்துக்கு பெரிய சாபமே வந்துடும் கூட சபிச்சு கூட சில மெசேஜஸ்லாம் வரும் மக்கள் எங்கே அதனால எதுவும் கெட்டது நடந்துருமே சொல்லிவிட்டு அதை எல்லாேருக்கும் அனுப்பிட்டுருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா முந்தியெல்லாம் விளம்பரப்படுத்துறதுக்கு வந்து தொலைக்காட்சிகளில் இவ்வளோ ரூபா கொடுத்து விளம்பரப்படுத்தணும்னு பார்ப்பாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தொலைக்காட்சி வந்ததினால எந்த ப்ரோக்ராமை யார் பார்க்குறாங்கிறது விளம்பர நிறுவனங்களுக்கே குழப்பமாக இருக்குது அப்போ நம்ம கரெக்டான ஆடியன்ஸுக்கு எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்னா அவங்களே ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த மொபைல் எல்லோரும் கைக்கும் வந்துருச்சு அப்போ எல்லாேரும் கைக்கும் மொபைல் வந்துருச்சு ஆனால் அதை இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் அவங்க தகவல்கள் ஈஸியாக பகிர்ந்துக்க முடியுங்கிறப்ப இந்த கவர்மெண்ட் அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்களா என்னென்னு தெரியல இப்போ எல்லாருக்கிட்டேயும் மினிமம் ஒரு நாளுக்கு ஒன் ஜிபி நெட்டு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்துட்டாங்க அப்போ மொபைல் இருக்குது அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்குது அப்போ இப்போ வந்து என்னென்னா மொபைல் மூலமாக யார் யார் எந்தெந்த ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இப்போ எல்லா நிறுவனங்கள்கிட்டையும் இருக்குது ஸோ இந்தந்த ஏஜ் குரூப் பீப்புளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் வச்சே அனுப்புகிறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கேன் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணேன்னா என்ன தடை பண்ணிடுறாங்க என்னடா இப்படி நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தா கூட ஒரு மெசேஜ் வருது நீங்கள் இருக்க இடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் ரேடியஸ் அவ்வளோ தூரத்தில் சுற்றி இருக்க மக்களுக்கு இத்தனாயிரம் பேருக்கு போனோன்னா நீங்கள் இவ்வளோ ரூபா மட்டும் நீங்கள் இதுக்கு கொடுத்துட்டா போதும் அப்போ இத்தனாயிரம் பேர்த்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பதிவை நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்மளோட ஐபி எல்லா டீட்டெயிலும் அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம என்ன ஏஜ் குரூப்பு ஆனால் பெண்ணு ஆணுக்கு போனோன்னா ஆணுக்கு மட்டும் அது போகிற மாதிரி அதில் இருக்குது பெண்ணுக்கு போனோன்னா அவங்களுக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்குது இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் பீப்புளுக்கு போனோன்னா எல்லாமே அதில் செட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ எல்லாமே செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இவங்களுக்கு மட்டும் போகணுங்கிற மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம் டெக்னாலஜி அவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்போ என்னென்னா இங்கே வந்து என்னென்னா எல்லாம் பல மிகைப்படுத்தக்கூடிய படுத்தப்பட்ட தகவல்களை நம்ம கிட்டே பகிர்ந்துக்கிறது அது வந்து இதை மாதிரி விளம்பரங்கள் போய் சேரணும் ஒருத்தங்களை பற்றி அடுத்தவங்களுக்கு அந்த டீட்டெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இங்கே இருக்குது ஸோ அதுக்காக பல தகவல்கள் வந்து தவறாக வந்து நம்ம மக்கள் மத்தியில் பரப்பிவிடப்படுது ஸோ முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கெலாம் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய தகவல் பயமுறுத்தக்கூடிய தகவல் இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை ஃப்ரீயாக விட்ருங்க ஓகே ஏதோ ஒன்று பார்த்துட்டிங்களா ஓகே உணர்ச்சி வசப்படக்கூடிய தகவல் எதுவாக இருந்தாலும் அதில் தொண்ணூறு சதவீதம் தவறான செய்திகள் அடங்கினதாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் முதல்ல பொறுமையாக நிதானமாக அந்த ஒரு தகவல் உங்களுக்கு வருதா அடுத்தவங்களுக்கு அனுப்புறதுக்குனால அதை க்ராஸ் செக் பண்ணுங்கள் பல இடங்களில் போய் விசாரிச்சிங்க கேட்லுங்க எல்லாம் கேட்டுட்டு அது கரெக்டாக இது உண்மைன்னு தெரியுதா தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தவங்ககிட்ட அனுப்புங்க அப்படி இல்லைன்னா உங்கள் சிந்தனை அவ்வளோதான் ஃபுல்லாக எதிர்மறை இனங்களால் நிரப்பப்பட்டு நீங்களும் வந்து இந்த அவங்கள மாதிரி பத்து நாள் பதினஞ்சு நாள் மருத்துவமனையில் அவங்க நேரத்தை செலவு பண்ண இருக்கலாம் ஸோ இதை மாதிரி பல தகவல்கள் வந்து நம்மக்கிட்ட பரவி இருக்குது தான் இன்றைக்கி தேதியில் நம்மளை வந்து ரொம்ப சோகத்துக்குள்ளே உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பலவித தகவல்கள் ஒருத்தர்லாம் என்கிட்ட தொடர்பு கொண்டார் அவர் வந்து என்னென்னா இது மாதிரி டெங்கு காய்ச்சல்கிறத பற்றி தகவல் அதிகமாக வந்துட்டு இருக்கும்போது அவரோட குழந்தைக்கு வந்து சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வந்திருக்கு அப்போ அதுக்கு கொண்டு போய் அவர் பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டிகிட்டே இருந்திருக்காரு ஏழு நாள் ஆனதுக்கப்புறம் இவருக்கு வந்து இல்லைங்க ஊரெல்லாம் பயங்கரமாக மெசேஜ் பரவிட்டுருக்கு மெசேஜ்னால் என்ன இந்த வதந்தி தான் அப்போ பரவிட்டுருக்கு நீங்கள் என்ன என் குழந்தைக்கு வந்து சாதா காய்ச்சல்னு பேர் வச்சிருக்கீங்க வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னோன்னே அந்த மருத்துவருக்கும் வேறு வழி இல்லை சரி இவங்களே இப்படி கேட்குறாங்க நம்ம ஒன்று பயப்படாதீங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்குறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க ரத்த பரிசோதனை அந்த பரிசோதனை எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு கடைசியில் அந்த சின்ன நாலு வயசு பிள்ளைக்கு இது மாதிரி கேன்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பதினஞ்சு லட்சமாக முப்பத்தஞ்சு லட்சமாக எவ்வளோ ஒரு மூணு நாலு மாதத்தில் ஏதோ செலவானதோ சொல்லியிருந்தார் அப்போ தான் என்ன சொன்னேன் அவங்களே ஒன்றும் சொல்ல இல்லையாங்க நீங்கள் ஏன் அப்புறம் இதை பாருங்கள் பாருங்கன்னா இல்லைங்க நான் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல் பார்த்துட்டேன் அதில் பயங்கரமாக ஒருத்தர் பில்டப்லாம் நான் அவர்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டுட்டேன் அவரே சொல்லிட்டாரு நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் வைத்தியம் பாருங்கள் அதுக்கப்புறம் உடம்புல நல்ல சத்தெல்லாம் குறைஞ்சிரும் அதுக்கு மட்டும் என்கிட்ட வாங்க நான் நிறைய டப்பா வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அவரும் நிறைய டப்பாலாம் விற்றுருக்காரு அப்போ தான் கேட்டார் என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லையான்னு அப்போ தான் விசாரித்து பார்த்தால அந்த குழந்தை நல்லா தான் இருக்குது அப்போ தான் சொன்னேன் அந்த குழந்தை நல்லா தான் இருக்குது பிரச்சனை வந்து உங்கள் தான் இருக்குது ஸோ நீங்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அவர் வந்து ஓஹோ இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு இன்றைக்கி தேதியில் இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி உங்களோட நிலமையும் மாறாமல் இருக்குன்னா நீங்கள் நல்ல விஷயங்கள் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் அதிக லெவலில் பாருங்கள் எதிர் எண்ணங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் பயத்தையோ கோபத்தையோ இது மாதிரி கவலையோ தூண்டக்கூடிய விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வாசிக்கிறதையோ பார்க்குறதையோ தவிர்த்துடுங்க நீங்கள் ஆர்வ பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களை தான் கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இது மாதிரி தவறான தகவல்கள் பார்த்து பார்த்து தவறான செய்திகளை நிறைய மூலையில் வச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிர்த்துட்ருக்காங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் நம்புறதே இல்லை ஒருத்தங்களை ஒருத்தங்களை பார்த்து பேசிக்கிறதே இல்லை இப்படி பல விதமான எதிர்மறை விஷயங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு இதை மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வாங்க நீங்களும் இதை மாதிரி எதிர்மறையான தகவல்களில் பார்க்குறத தவிர்த்துட்டு அதை அப்படி த பார்த்தாலும் அதோடய உண்மைத்தன்மை அறிஞ்சிக்கிறாமல் இதை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க ஸோ அப்படி நீங்கள் பகிர்ந்துக்கும் போது தான் பல பேர் வந்து உங்களை வந்து அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ நீங்கள் அப்படி பகிர்ந்துக்கும் போது உங்களோட பாதிப்பை அடுத்தவங்களுக்கும் கொண்டு போக நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வர்றப்போ அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல அதே மெசேஜை ஒரு நூறு பேர் அவருக்கு அனுப்பும்போது அப்போ இத்தனை பேர் அனுப்பியிருக்காங்கன்னா அப்போ அத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியாமலே அனுப்புவாங்க சும்மாவாக இப்படி ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கேள்வி வந்து அவங்க வந்து அதை கரெக்டுன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இப்போ காந்தி இருந்திருந்தார்னா தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே தீயதை கேட்காதே கூடவே வந்து தீயதை சிந்திக்காதேன்னு சொல்லிட்டு இன்னொரு குரங்கு பொம்மையும் சேர்த்துருப்பாரு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு தகவல்களை வந்து உள் வாங்கிக்கங்க இது உண்மையா அப்படின்னு பாருங்க உங்களுக்கு மனசளவில் பெரிய அளவில் பாரம் இருக்குது மன அழுத்தத்தோடு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரியெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணாமல் அதோட டைமிங்கை குறைச்சிக்கிட்டு இரவு சீக்கிரம் தூங்கி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்